ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் குவஸ்டின். இப்போ இந்த மாடலில் இது வந்து லாஸ்ட் குவஸ்டின். ஸோ வி ஆர் டேக்கிங் ஐ ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் ஏ டிஎக்ஸ். இப்படி இருந்தால் வி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு எழுதுறோம். அப்போ இந்த கொஸ்டின் வந்து இந்த ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இது இந்த ஃபார்மில் வந்து மாற்றணும்னா கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து வி கம் டு நோ தட் திஸ் இஸ் ஆஃப்டர் ஃபார்ம் சொல்லி அந்த ஸ்டெப் வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல இன்டெக்ரல் போட்டுக்கிறோம். இங்கே வந்து டிஎக்ஸ் போட்டுட்டு ஃபுட் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஈக்குவல் டு சம் டி அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த லாகை கேன்சல் பண்ணால் லாகர்மிக் ஃபார்மை எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மாக மாற்றுறோம். அதாவது மடக்கை வடிவத்தை அடுக்கு வடிவில் எழுதுகிறோம். அப்படி எழுதுகிறப்ப எப்படி வரும்? இ பவர் டி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வரும், அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ இது நமக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. இங்கே லாக் எக்ஸ் ஈக்குவல் டு டின்னு வச்சா இந்த மடக்கை வடிவத்தை அடுக்கு வடிவமாக மாற்றுகிறோம். லாகர்மிக் ஃபங்க்ஷன் வி ஆர் சேஞ்சிங் இன்டு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக இங்கே என்ன எழுதணும்? டி எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் இல்லை, இங்கே இ பவர் டி. அப்போ இமீடியட்லி யூ ஆர் ரைட்டிங் டிடி. இது வந்து நம்ம மறந்துடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிட்டிங் மிஸ்டேக் ஹீரோண்டி. இது வந்து அவன் எழுத மாட்டோம், இதை அப்படியே விட்டுருவோம். பட் அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன எழுதணும்? இ பவர் டி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ தட் இந்த இடத்துல ஏன்னா இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ இந்த டிடியை எழுதணும். அப்படி இல்லாட்டி கூட இப்படி வரும் பாரு, டிஎக்ஸ் பை டிடி இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த டிடி வந்து நம்ம இங்கே கொண்டு வரும். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் டிடி. ஸோ ஒரு பார்ட் ஓவர் இதை எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு இன்னும் ஐ வந்து இந்த வாங்குக்குன்னா வரல. அப்போ லாக் எக்ஸ், லாக் எக்ஸுக்கு பதில் என்ன எழுதிட்டோம்? லாக் எக்ஸுக்கு பதில் டி இல்லையா, டி. தென் டிஎக்ஸு, டிஎக்ஸுக்கு பதில் தான் என்னது? இ பவர் டி டிடின்னு எழுதிட்டோம். ஸோ இ பவர் டி தென் டி டி பை தென் ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸை தான் என்ன எழுதிட்டோம்? டி அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஸோ இதில் இப்போ இதை பார்த்தா லிட்டில் கன்ஃபியூஸ், இது எப்படி இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இந்த இப்போ இந்த இந்த ஒன்னை வந்து இதை கூட டி ப்ளஸ் ஒன்னு கூட திருப்பி எழுதிக்க, டி பை ஒன் ப்ளஸ் டி இங்கே இ பவர் டி டிடி. இப்போ ஒரு ஆடன் செப்பரேட் ஒன்னு கொண்டு வரலாம். இந்த இடத்துல டீன்னு எழுதிட்டு ஒரு ப்ளஸ் ஒன் ஒரு மைனஸ் ஒன் போடலாம். ஏன்னா இதை பார்த்தா அந்த மாதிரி போடுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இது இப்படி ஓகே. அப்போது டி ப்ளஸ் ஒன் பை டி ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த இடத்துல இங்கே இங்கே என்ன இருக்குது? டி ப்ளஸ் ஒன் தானே, ஒன் பை ஒன் ப்ளஸ் டி ஆர் டி ப்ளஸ் ஒன் எனிவே ஆர் ரைட்டிங். இந்த இடத்துல நமக்கு இ பவர் டி வந்து ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா. திஸ் இஸ் ஃபார் போத். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஒன்று பண்ணிக்கலாம். இந்த இ பவர் டியை இப்படி காமனாக இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சைடு இருந்தால் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஃபார்ம் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இ பவர் டியை ரைட் திஸ் சைடு தென் டி டி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி ஒன் ப்ளஸ் தென் மைனஸ் ஒன் இந்த இடத்துல ஒன் ப்ளஸ் டி இந்த இடத்துல டிடி. இங்கே ஹோல் ஸ்கொயர் ஏதாவது இருக்கா? எஸ் பற்றியே மறந்துட்டேன். ஏன்னா கண்டிப்பாக ஹோல் ஸ்கொயர் வந்தால் தான் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கேயும் ஹோல் ஸ்கொயர், இந்த இடத்துலையும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதில் ஒரு பவர் வந்து இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நீட்டாக பெருசாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி ஒன் ப்ளஸ் ஒன் பை டி தென் மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல டி டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டி ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இது அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இ பவர் டி, இது வந்து எஃப் ஆஃப் டி, இது வந்து எஃப் டேஸ் ஆஃப் டி. இப்போ இந்த ஃபார்மில் வந்து இது இருக்குது.
அப்போ திஸ் இஸ் எஃப் ஆஃப் டி இந்த இடத்துல டிடி அப்படின்னு இருக்கு. அப்போ ஐஇஸ் ஆஃப் த ஃபார்ம், ஐஇஸ் ஆஃப் த ஃபார்ம் இது எழுதிட்டோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல வேணும் நம்ம இப்போ எழுதிக்கலாம். இது வந்து ஐன்னு இருந்துட்டு இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம், இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்ஃபவர்டி இருக்கு. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் நமக்கு? இந்த இடத்துல வைத்தியருடைய விசி எம்ப்ளாய் திஸ் இஸ் இ போட்டு இ பவர் எக்ஸுக்கு வேறு என்ன இருக்கு டி, தென் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் சி, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இ பவர் டிக்கு வேறு வாட்டி ரைட், இங்கே டி நம்ம என்னன்னு வச்சுட்டோம், திஸ் ஒன் எக்ஸ்னு வச்சுட்டோம் இல்லையா. ஸோ இ பவர் எக்ஸ் தென் இந்த இப்போ இது ஆன்சரு இப்படி எழுதிக்கிறேன். இ பவர் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி என்ன, திஸ் ஒன் இஸ் எஃப் ஆஃப் டி ஒன் பை ஒன் ப்ளஸ் டி தென் ப்ளஸ் சி. இப்போ இதை அதை ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ திஸ் ஈக்குவல் டு இ பவர் டிக்கு பதிலாக இந்த இடத்துல எக்ஸு. இந்த லாக் இஸ் ஈக்குவல் டு டி, அப்போ டி எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி. இந்த இ பவர் டி கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கு ஃபார்முலா வர்றது. டி ஈக்குவல் டு லாக் எக்ஸ், சாரி நம்ம டி தானே மாற்ற போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, லாக் எக்ஸ்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல லாக் எக்ஸு புரியலன்னா நான் இந்த இடத்துல இருக்கிற இடம் கம்மியாக இருக்கேன். சரி இ பவர் லாக் இன்ட்டு ஒன் பை ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. எப்போவுமே நம்ம இ லாக் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், இது இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் லாக் ப்ளஸ் சி ஆன்சர் வந்து இந்த இடத்துல நான் மறுபடியும் எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் லாக் எக்ஸ், அந்த டிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், இன்ட்டு ஒன் பை ஒன் ப்ளஸ் டி இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம என்ன போட்டுக்கிறோம் லாக் எக்ஸ் தென் ப்ளஸ் சி, இது இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சி, இது திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஐ. I equal to e power x tan alpha. So x into 1 plus log. So this answer is correct. கொஞ்சம் நீட்டா எல்லாம் இருக்கு. ஓகே தேங்க்யூ.